வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது மச்ச சாஸ்திரம். சாஸ்திர முறைகளில் நமது உடலில் தோன்றும் மச்சங்கள் இடங்களின் அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். இது காலம் காலமாக நடைமுறையில் இருக்கும் சாஸ்திரம். பொதுவாக சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பதவி, சொத்து சேர்க்கை, ஆடம்பர வாழ்க்கை ஏற்படும் போது அவர்களை மச்சக்காரன் என்பார்கள். பிறக்கும்போதே இருக்கும் மச்சம் சிறு புள்ளி, கடுகளவு, மிளகளவு மற்றும் அதைவிட பெரிதாகவே கூட இருக்கும். இவை மறையாது என்பதால் அங்க அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மச்சங்கள் சிலருக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நற்பலன்களையும் யோகங்களையும் கொடுக்கும். சிலருக்கு மத்தியம பலன்களை கொடுக்கும். சிலருக்கு பிற்பகுதியில் பலன்களை கொடுக்கும். ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர்களது உடலில் வலது இடது பக்கத்தில் எத்தனை மச்சங்கள் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆண்களுக்கு வலது பக்கத்திலும் பெண்களுக்கு இடது பக்கத்திலும் மச்சம் இருப்பது பொதுவாகவே யோகத்தை தரும். இப்போது பெண்களுக்கான மச்ச பலன்களை பற்றி பார்ப்போம். பெண்களின் கால்களில் இடப்பாதம் பகுதியில் மச்சம் இருப்பவர்கள் குடும்பத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்வார்கள். வலப்பாதத்தில் மச்சம் இருப்பவர்கள் நல்ல கணவன்மார்களை அடைவார்கள். முழங்காலில் மச்சம் இருப்பவர்கள் ஓரளவு வசதியாக வாழ்வார்கள். இடது முழங்கால் பகுதியில் மச்சம் அமைக்கப்பட்டவர்கள் புத்தி கூர்மை, தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். வலது முழங்கால் பகுதியில் மச்சம் உடையவர்கள் அடக்கியாள விரும்புவார்கள். கால் முட்டி பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக வசதியுடன் வாழ்வார்கள். இடது கால் முட்டி பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்து கொள்வார்கள். வலது கால் முட்டி பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் பணத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றவும் தயங்க மாட்டார்கள். தொடை பகுதியில் மச்சம் அமையப்பட்டவர்கள் மனம் போன போக்கில் வாழ்க்கை நடத்துவார்கள். இடது தொடை பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் மனதில் தடுமாற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வலது தொடை பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் உயர்ந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள். புட்டங்களில் மச்சம் உள்ளவர்கள் சுகபோக வாழ்க்கையும் எதையும் சாதிக்கும் வல்லமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பாதங்களில் மச்சம் கொண்டவர்கள் ஆச்சார அனுஷ்டானம் உடையவர்களாக இருப்பார்கள். உடலில் வலது கழுத்து பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் பிள்ளைகளால் அவர்களுக்கு யோகங்கள் உண்டாகும். இடது கழுத்து பகுதியில் மச்சம் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வலது தோள்பட்டையில் மச்சம் உள்ளவர்கள் தைரியமாக இருப்பார்கள். இடது தோள்பட்டையில் மச்சம் உள்ளவர்கள் குடும்பத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்வார்கள். இடது மார்பகம் பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் ஓரளவு செல்வாக்கு நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். வலது மார்பக பகுதியில் மச்சம் உள்ளவர்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். மார்பகங்களுக்கு மேல் மச்சம் உள்ளவர்கள் அவர்களுக்கு சற்று கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மார்பகங்களுக்கு மேலே இடப்புறம் மச்சம் அமையப்பெற்றால் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார்கள். மார்பகங்களுக்கு மேலே வலப்புறம் மச்சம் அமைந்திருந்தால் லட்சியத்தை அடைவார்கள். தொப்புள் பகுதியில் மச்சம் அமைந்திருந்தால் மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள். தொப்புளுக்கு மேல் மச்சம் அமைந்திருந்தால் யோகமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். தொப்புளுக்கு கீழ் அவர்களுக்கு மச்சம் அமைந்திருந்தால் மன அமைதியின்மை மற்றும் பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயிறு பகுதியில் மச்சம் உள்ளவர்களுக்கு நல்ல குணம், நிறைவான வாழ்க்கை அமையும். வயிற்றின் இடப்புறம் மச்சம் உள்ளவர்கள் பொய் பேச மாட்டார்கள். வயிற்றின் வலப்புறம் மச்சம் உள்ளவர்கள் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய மாட்டார்கள். வயிற்றில் மேல் பகுதியை மச்சம் உள்ளவர்கள் பலரால் பெரிதும் பாராட்டப்படுவார்கள். அடிவயிற்றில் மச்சம் உள்ளவர்கள் ராஜயோக அம்சம், உயர் பதவிகள் அவர்களுக்கு தானாகவே கிடைக்கும். முதுகு பகுதியில் மச்சம் உள்ளவர்களுக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும். இடுப்பு பகுதியில் மச்சம் உள்ளவர்களுக்கு புகுந்த வீட்டில் வசதிகள் பெருகும். இடுப்பின் இடப்பக்கம் மச்சம் அமையப்பட்டவர்களுக்கு
பணத்தின் மீது ஆசை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இடுப்பின் வலப்பக்கம் அச்சம் உள்ளவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாய் காணப்படும். வலக்கை கட்டை விரல் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உள்ளங்கையில் மச்சமுள்ளவர்களின் பேச தெரியாமல் பேசி நல்லவர்களை பகைத்து கொள்வார்கள். இடது உள்ளங்கை பகுதியில் மச்சமுள்ளவர்கள் இனிமையாகவும் மரியாதையாகவும் பழகுவார்கள். வலது புறங்கை பகுதியில் மச்சமுள்ளவர்கள் நட்புடன் பழக விரும்புவார்கள். இடது புறங்கை பகுதியில் மச்சமுடையவர்கள் விரோதத்தை தேடிக்கொள்வார்கள். வலக்கை சுண்டுவிரல் பகுதியில் மச்சமுடையவர்கள் அப்பாவித்தனமாய் தோற்றமளிப்பார்கள். வலக்கை மோதிர விரல் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவார்கள். வலக்கை ஆள்காட்டி விரல் பகுதியில் மச்சமுடையவர்கள் யாரையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இடக்கை சுண்டுவிரல் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் வசதி நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். இடக்கை மோதிர விரல் பகுதியில் மச்சமுள்ளவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். இடக்கை நடுவிரல் பகுதியில் மச்சமுள்ளவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாய் காணப்படும். இடக்கை ஆள்காட்டி விரல் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் யாரையும் ஏமாற்றாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இடக்கை கட்டவிரல் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் நேர்மையாய் நடந்து கொள்வார்கள். தலைப்பகுதியில் மச்சமுடைய பெண்கள் பொறாமை குணத்துடனும் பேராசை குணத்துடனும் இருப்பார்கள். புருவங்களில் மச்சமுடைய பெண்கள் சிக்கனமாக இருப்பார்கள். நெற்றி நடுவே மச்சமுள்ளவர்கள் புகழ் பதவி அந்தஸ்தை அடைவார்கள். நெற்றியின் வலதுபுறம் மச்சமுடையவர்கள் தைரியம் மற்றும் பணிவு இல்லாத போக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். நெற்றியின் இடதுபுறம் மச்சமுள்ளவர்கள் அற்ப குணமும் முன்கோபமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். விசாலமான நெற்றியில் மச்சமுள்ளவர்கள் சாமர்த்தியமும் பொறுமையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். வலது கண் பகுதியில் மச்சமுள்ளவர்களுக்கு கர்வம் இல்லாமல் அடக்கமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். இடது கண் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் உழைப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டார்கள். உதடு பகுதியில் மச்சமுள்ளவர்கள் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்து மகிழ்வார்கள். மேல் உதடு பகுதியில் மச்சமுள்ளவர்கள் அவசிய செலவுகளை மட்டுமே செய்வார்கள். அனாவசியமான எந்த செலவுகளையும் அவர்கள் முடிந்தவரை செய்ய மாட்டார்கள். கீழ் உதடு பகுதியில் மச்சமுள்ளவர்கள் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். மேவாய் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். மூக்கின் மேல் மச்சமுள்ளவர்கள் செயல்திறன் பொறுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். மூக்கின் வலப்புறம் மச்சமுள்ளவர்கள் நல்லவர் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் அறிவு அவர்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். மூக்கின் இடப்புறம் மச்சமுள்ளவர்கள் கூடா நட்பு போன்றவற்றால் அவமானம் அவர்களுக்கு ஏற்படும். மூக்கின் நுனியில் மச்சமுள்ளவர்களுக்கு வசதியான வாழ்க்கை திடீர் ஏற்றங்கள் அவர்களுக்கு இருக்கும். மேல் கீழ் உதடுகள் போன்றவற்றில் மச்சமுள்ளவர்கள் ஒழுக்கம் மற்றும் உயர்ந்த குணம் கொண்டவராக இருப்பார்கள். மேல்வாய் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் அமைதி மற்றும் அன்பான கணவன் அவர்களுக்கு அமைவார்கள். இடது கன்னம் பகுதியில் மச்சமுள்ளவர்கள் வசீகரம் விரும்பியதை அடையும் போக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். வலது கன்னம் பகுதியில் மச்சமுடையவர்கள் வசதியான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். காது பகுதியில் மச்சமுடையவர்கள் புகுந்த வீடு வசதி நிறைந்ததாக அவர்களுக்கு அமையும். காதின் பின்புறம் மச்சமுள்ளவர்களுக்கு கையில் பணம் தாராளமாய் இருக்கும். வலது காது முனை பகுதியில் மச்சமுள்ளவர்கள் பயப்படும் குணம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இடது காதின் முனை பகுதியில் மச்சமுள்ளவர்கள் அனாவசியமான செலவுகளை மிக தாராளமாக அவர்கள் செய்வார்கள். நாக்கு பகுதியில் மச்சமுள்ளவர்கள் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். நாக்கின் அடிப்பக்கம் அடிப்பாகம் அதாவது நாக்கு கீழே அந்த அடிபாகத்தில் மச்சமுள்ளவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இது
இத்தற்போது கூறிய அனைத்து பலன்களும் பெண்களுக்கான மற்ற பலன்கள். இந்த பதிவை பார்த்ததோடு மட்டுமல்லாது உங்களின் உடலில் வலது பக்கம் எத்தனை மச்சங்கள் உள்ளது, இடது பக்கத்தில் எத்தனை மச்சங்கள் உள்ளது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக இருக்குமாயின் அதனால் கிடைக்கும் அதிர்ஷ்டங்களை நீங்கள் தவறவிடாமல் உங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளுமாறும், தீய பலன்கள் அதிகமாக இருக்குமாயின் அதனின்று கவலைப்படாமல் அதில் உங்களது தவறுகள் என்னென்ன நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அவைகளை சரி செய்து கொள்ளுமாறும் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுமாறும் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள், அவர்களும் இதனால் பயன்பெறட்டும். இந்த காணொளியை இந்த பதிவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் எனது மனமுவந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.